ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளான வெண்ணெய் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை 4 இன்க்ரீடியன்ஸ் பயன்படுத்தி தான் நம்ம செய்திருக்கோம். இதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்லேயே இதை குட்டீஸ்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செய்து கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுலபமான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி பிஸ்கெட்டை நம்ம வீட்லேயே செய்து சாப்பிடும்போது அது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். வெண்ணெய் பிஸ்கட் பண்ணுறதுக்காக நான் முதல்ல 1.5 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் துருவிய வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாம். இனிப்பு உங்கள் அளவை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.5 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணும்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே நான் 200 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது கட்டாயம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த வெண்ணெயோட க்ரீமி பதத்திலேயே பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையும் வெண்ணெயும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா க்ரீமி பதத்துக்கு வர்றது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பிஸ்கட் வந்து நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், அதோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்ல க்ரீமி பதத்தில் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மாவு சேர்த்துடலாம். நான் 1.5 கப் நாட்டு சர்க்கரைக்கு 2.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் 2.5 கப் முதல் 3 கப் வரைக்கும் மாவு எடுத்துக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அதை நமக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, அப்புறம் நம்ம பிஸ்கட் செய்ய வராது, அது பொடிஞ்சு போயிடும். அதனால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை 2 பகுதியாக பிரிச்சிடலாம். நான் 1 பகுதியில் கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறேன். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதும் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செய்து கொடுக்கும்போது நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் 2 பகுதியாக எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்த மாவுலையும் கொஞ்சமாக எடுத்து பால் பிடிச்சிக்கணும். நார்மலாக இருக்கிற மாவுலையும் பால் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பால் பிடிச்சி வச்சுக்கணும். அடுத்து நம்ம இந்த மாதிரி பூ ஷேப்பில் பண்ணிடலாம். நான் கொக்கோ பவுடர் சேர்த்த பகுதியை சென்டரில் வச்சுட்டு மீதியெல்லாம் சுற்றி ஒயிட் வச்சுருக்கேன். இதே மாதிரி சென்டரில் ஒயிட் வச்சுட்டு சுற்றி கூட நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்த பகுதி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அதை நல்லா ஜாயின் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின்ட் ஆகலைன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி கூட தொட்டு வச்சுக்கலாம். அப்போ நல்லா சேர்ந்துருக்கும். சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்துக்கணும். டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைன் போடணும். அப்போ இது பார்க்குறதுக்கு பூ மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ இதை எடுத்து நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் எடுத்து வச்சிடலாம். இதை பாத்திரத்தில் வச்சதுக்கு அப்புறமே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. லைட்டாக பிரிஞ்சிருந்தேன்னா பிரச்சனை இல்லை, அது நம்ம பேக் ஆகும்போது சேர்ந்துடும். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் செய்திடலாம். இதே மாதிரி தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் சென்டரில் ஒயிட் மாவு வச்சுட்டு சுற்றி கொக்கோ பவுடர் மாவு கூட வச்சுக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதில் கொஞ்சம் ஷேப்ஸில் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு எந்த ஷேப் நல்லா வருதோ நீங்கள் அதிலையே பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. இது ஒரு சிம்பிளான பிஸ்கட் தான். இதில் 4 உருண்டைகளை வச்சுட்டு நம்ம இதை மாதிரி சேர்த்து எடுத்ததுக்கப்புறமா கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் ஒரு விதமான ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரியும் நம்ம செய்துக்கலாம். அடுத்து நம்ம செய்து வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வைக்கணும். நம்ம நார்மலாக கல்லில் வச்சு தேய்ச்சா இது ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா அதுதான் ரொம்ப ஈஸி, நமக்கு மாவு வந்து ஒட்டாமல் நல்லா ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தும் போது அது உடஞ்சி போகாது. இப்போ இதை சப்பாத்திக்கு ரோல் பண்ணுற மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இந்த மாதிரி சின்ன மூடி எடுத்துக்கோங்க, பெருசு வேண்டாம். அப்போ தான் நமக்கு பூவோட இதழ் மாதிரி கிடைக்கும். அதனால் சின்ன மூடியாக எடுத்துக்கோங்க. அதே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். இந்த பிஸ்கட் பண்ணும்போது அது ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு பிஸ்கட் வந்து
நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும், அந்த பிஸ்கட்டோட டேஸ்ட்டே தெரியாது. அதனால் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதை பூ மாதிரி செய்திடலாம். இந்த மாதிரி 6 ரவுண்ட் ஷேப் வச்சு நான் ஒரு பூ மாதிரி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. இதே நம்ம பேக்கிங் பண்ணுற ட்ரேயில் எடுத்து வச்சிடலாம். திரும்பவும் அந்த மாவை வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து நம்ம நார்மல் பிஸ்கட் பண்ணுற மாதிரியே இதை பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய ரவுண்டு இருக்கிற மாதிரி கட்டர் எடுத்துக்கோங்க, இல்லைனா பிஸ்கட் கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பெருசாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த சின்ன ரவுண்டையும் இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு சைடு வந்து கொக்கோ பவுடர் சேர்த்த மாவும், இன்னொரு பகுதி கொக்கோ பவுடர் சேர்க்காத மாவையும் வச்சுக்கலாம். இதெல்லாமே உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ நம்ம செய்து வச்சுட்டு மீதி இருக்க மாவை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு இது மார்பிள் கலர் மாதிரி கிடைக்கும். இதையும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் செய்து கொடுக்கலாம். இதுவுமே அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவுமே ரொம்ப தின்னாக எடுக்காதீங்க, கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிஸ்கட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் செய்துக்கலாம். குக்கி கட்டர் இல்லாதவங்க நம்ம நார்மலாக ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ ஸ்கொயர் ஷேப்லேயோ பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பசங்களையும் பக்கத்தில் வச்சு அவங்கள்ட்டையும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய சொன்னால் அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. நம்ம வீட்டிலையே செய்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். இப்போ நம்ம பிஸ்கட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம இனி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு தோசை தவா எடுத்து அதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். தோசை கல்லோட மேல் பகுதியில் நம்ம பிஸ்கட் ட்ரேயை வச்சிடலாம். மூடி போட்டு 15 முதல் 20 நிமிடம் லோ ஃப்ளேமில் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, பிஸ்கட்டோட அடிப்பகுதி வந்து தீஞ்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டீம் வந்து வெளியில் போகாமல் இருக்க ஒரு சின்ன துணி அல்லது பேப்பர் எடுத்து அந்த ஹோலை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ நமக்கு சீக்கிரமாக பேக் ஆகும். இப்போ பாருங்கள், கலரெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இதே நீங்கள் அவனில் பண்ணுறீங்கன்னா அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 10 to 12 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு சாஃப்ட் அண்ட் கிரிஞ்சியான பிஸ்கட் வந்து ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், அது பார்க்குறதுக்கே உங்களுக்கு அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு தெரியும். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ்க்கு வீட்டிலையே இந்த மாதிரி விதவிதமான ஷேப்பில் நம்ம குட்டீஸ்க்கு செய்து கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.